திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகே பொதுப்பணித்துறை அதிகாரி லஞ்சம் கேட்பதாக விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து உடுமலை கால்வாயில் 4 சுற்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தாந்தோணி ஊராட்சி மைவாடி கிளை கால்வாய் மூலம் 1000 ஏக்கர் பாசன வசதி பெற்று பயனடைந்து வருகிறது. இந்நிலையில் கால்வாய் கரையோரம் விவசாயம் செய்து வரும் நடராஜ் என்பவர் தண்ணீர் திருடுவதாக தன் மீது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வேண்டுமென்றே பழி போடுவதாகவும் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கிடையில் இப்பிரச்சினை தொடர்பாக உடுமலை அலுவலகத்தில் பொதுப்பணித்துறை அதிகாரி விஜயசேகரன் விவசாயிகளுடன் பேசிய வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. சார், எங்களுக்கு தெரியாது சார், நான் காட்டுக்கே போதில்லைங்க சார். வேணா கேட்டு பாருங்க, அவர் செலவு தண்ணியே கேளுங்க. சூழ்நிலை வந்து தலைவருக்காக தான் பார்க்க வேண்டி இருக்குது. அது எந்த லெவல்ல முடியும் நினைக்க தெரியாம இருக்குதுன்னு சொல்றேன் நான். புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன நிலைமையில் இருக்குதுன்னு? எல்லா பக்கம் போயாச்சு. இன்னும் அவர் வந்து உட்காந்துட்டாரு, அவருக்கு நான் மரியாதை கொடுத்தாருங்க. என்ன பண்ணுறதுன்னு நினைக்க தெரியாமல் உட்காந்துருக்கேன்.